ஓம் சாய்ராம். இன்று நீயே எதிர்பாராத வகையில் உன் சாயப்பா திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறார். ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே. வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல். அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும். ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே தீர்க்காது. இந்த அனுபவமே உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றி பெற ஈஸியாக இருக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும். நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் நிதானம். சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்துவிடு, சிலரை கடந்துவிடு, சிலரை வெறுத்துவிடு. எவரையும் தூக்கி சுமக்காதே, பிறகு உன் வாழ்க்கை சுமையாகிவிடும் என்பதை மறவாதே. மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே, அது ஒருபோதும் வெற்றியை தராது. புன்னகையோடு சிந்தித்துப்பார், புது அறிவு பிறக்கும், வெற்றியும் கிடைக்கும். நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும். அன்பு குழந்தையே, வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்களும் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதை போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பம் அனைத்தும் மறைந்து போகும். இது உன் சாயப்பாவின் அருள்வாக்கு. எதற்கு மனம் தளராதே, தைரியத்தோடு இரு, நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கு எல்லா காரியமும் வெற்றியடைய சாயப்பா உனக்கு துணையாகவே இருக்கிறேன். இது சாயப்பாவின் அருள்வாக்கு. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அல்லாஹ் மாலிக்.